நாட்டில் கலை சமூக சேவை விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவையாற்றிய 119 பேருக்கு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பத்ம விபூஷன் விருது 7 பேருக்கும் பத்மபூஷன் 10 பேருக்கும் பத்மஸ்ரீ 102 பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பேராசிரியர் சோலமன் பாப்பையா, விவசாயி பாப்பம்மாள் உள்ளிட்ட நாடு முழுவதும் 119 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கலை சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான சேவையாற்றுவோருக்கு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படும். இந்த ஆண்டில் 119 பேருக்கு விருதுகளை வழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே உள்ளிட்ட 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த பாடகி கே எஸ் சித்ரா, அஸ்ஸாம் முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய், மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், மறைந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேஷுபாய் பட்டேல் உள்ளிட்ட 10 பேருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம், பேராசிரியர் சோலமன் பாப்பையா, விவசாயி பாப்பம்மாள், மறைந்த கார்ட்டூனிஸ்ட் கே சி சிவசங்கர், மறைந்த தொழிலதிபர் பி சுப்பிரமணியன், சமூக சேவகர் மராச்சி சுப்புராம், மறைந்த மருத்துவர் திருவேங்கடம் வீரராகவன், தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு, பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ, விளையாட்டு வீராங்கனை பி அனிதா, புதுச்சேரியைச் சேர்ந்த பொம்மலாட்ட கலைஞர் கேசவசாமி உள்ளிட்ட 102 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். விருது வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ளது. விருது பெறுவோரில் 29 பேர் பெண்கள், 10 பேர் வெளிநாட்டினர், ஒருவர் திருநங்கை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பத்ம விருதுகளை பெறுவோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அனைவராலும் நாம் பெருமை அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் அவர்கள் அளித்த பங்களிப்பால் இந்தியா சிறப்பான நிலையை அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோல் விருதுகள் அறிவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா்.